எல்லா மக்களுக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் எல்லா படிநிலையில் உள்ள மக்களுக்கும் தேவையானது பணம்தான் நம்முடைய நிதிநிலை மேம்பட நிதி சிக்கல்கள் தீர செல்வத்தின் கடவுளான மகாலட்சுமியை வழிபாடு செய்வது அவசியம் நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் நம்மிடம் தங்க நாம் சேமிப்பு நிலை உயர நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மிடம் செல்வம் அதிகரிக்க நாம் செய்ய வேண்டிய எளிய நான்கு தந்திரங்கள் என்ன என்பதனை காண்போம் முதலாவதாக செந்நிற பூக்களால் அர்ச்சனை நீங்கள் தினமும் காலையில் மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்வது மிகவும் நன்மை தரும் குறிப்பாக சிவப்பு நிற நிறப்புகளால் அதாவது செம்பருத்தி மலர்களால் அர்ச்சனை செய்யலாம் மேலும் பூஜை செய்யும் பொழுது பாலில் வெள்ளம் கலந்து நிவேதனம் செய்வது நிதி நெருக்கடியில் இருந்து மீள உங்களுக்கு உதவிக்கரமாக இருக்கும் இரண்டாவதாக அனுமன் வழிபாடு வீட்டில் செல்வநிலை மேம்பட அனுமன் வழிபாடு மிகவும் நன்மை தரும் அனுமன் வழிபாடு செய்யும் பொழுது அரச மலை இலையில் ஸ்ரீ ராமஜெயமனை எழுதி வைத்து இனிப்புகளை வைத்து வழிபட மறக்காதீர்கள் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் நீங்கள் திடீர் செல்வ வளத்தை அடைந்திடலாம் மேலும் ஸ்ரீ ராமஜெயம் என உச்சரித்தாலே உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும் மூன்றாவதாக மிளகு பரிகாரம் உங்களது வாழ்க்கையில் பணம் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்ந்து இருப்பின் நீங்கள் தினமும் ஐந்து கருமிளகுகளை எடுத்து ஒரு தூய்மையான துணியில் வைத்து அதை நீங்கள் உறங்கச் செல்லும் பொழுது அதை உங்களது தலையில் அடியில் வைத்து தூங்குவது நல்லது மேலும் மறுநாள் காலையில் இருந்து குளித்து சுத்தமாகி செல்வ வளம் சேர வேண்டும் என இறைவனை வழிபட்டு அந்த மிளகை எடுத்துக்கொண்டு நான்கு தெருக்கள் சந்திக்கும் இடத்திற்கு சென்று நான்கு மிளகுகளையும் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு திசையை தூக்கி வீசுங்கள் ஐந்தாவது மிளகை வானத்தை நோக்கி வீசிவிட்டு வந்துவிடுங்கள் இந்த பரிகாரம் எளிய பரிகாரமாக இருந்தாலும் மிகவும் சிக்கலான பணப்பிரச்சனைகள் கூட நீங்க இது உங்களுக்கு உதவிக்கரமாக இருக்கும் இறுதியாக கனகதாரா சோஸ்திரத்தை பாராயணம் செய்வது செல்வநிலை உயர வேண்டும் என நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் தன்னுடைய கனவுகளை நினவாக்க அவர்கள் தினமும் கனகதாரா சோஸ்திரத்தை பாராயணம் செய்வது அவசியம் இதன் மூலம் நீங்கள் உங்களுடைய நிலையிலிருந்து மேம்பட முடியும் மேலும் கனகதாரா சோஸ்திரத்தை பாராயணம் செய்யவும் பக்தியுடன் பாராயணம் செய்தால் வாழ்வில் முன்னேற்றம் கிடைப்பதுடன் பணப்பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் என்பதும் நம்பிக்கை இந்த நான்கு பரிகாரங்களை செய்து உங்களது நிதிநிலையிலிருந்து மேம்பட வாழ்த்துக்கள் நன்றி